வணக்கம் தோழர்களே, பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 367 நாட்கள் இருந்தது. அத்துடன் உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி சிறைச்சாலை உடைக்கப்பட்ட தினம் இன்று என்றும் நாம் கூறலாம். நாம் தொடர்ந்து இந்த போர் துவங்கியதிலிருந்து பேசி வருகிறோம். கடந்த வாரம் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது, அதன் பிறகான தொடர்ச்சிகளை பேசினோம். அதன் பிறகு எங்கள் இருவருக்குமே நேரம் போதவில்லை, செந்தில் தோழர்களுக்கும் சில முக்கியமான அலுவல்கள் இருந்ததால் நேரம் ஒதுக்க இயலவில்லை. இப்போதுதான் நேரம் கிடைத்திருக்குது. நாம் இதை பேசிக் கொண்டிருக்கும் நேரம் அக்டோபர் 7 பாலஸ்தீன் நேரம் இரவு மாலை 6 மணி. நம்மோட தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இன்னைக்கு வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேசிட்டோம், மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து இதை வருஷத்தை தொகுத்து தொகுத்து பேசலாம் பேசியிருப்பாங்க. நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர தோழர்களுக்கு தெரியும், நம்ம எல்லாமே தொகுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நேரடிய விஷயத்துக்கு வந்துடலாம். இன்னைக்கு வந்து இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுல ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட காரணத்தினால நேற்று நைட்டு வந்து இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை, உளவுத்துறை, சாரி இஸ்ரேல் கவனிக்கணும், ஈரானுடைய உளவுத்துறை பாதுகாப்பு துறையின்னு பல அமைச்சர்கள் அந்த பாராளுமன்ற குழு கூட்டம் வந்து நடந்திருக்குது. நடந்துட்டு எப்போ வேணாலும் இன்னைக்கு நைட்ல இருந்து ஃபுல் ஃபிளஜ்ல வந்து எல்லாத்தையும் அலர்ட் பண்ணுங்க, எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இருந்தா சொல்றாங்க. ஆனா ஏ அறிவு கட்டின வரைக்கும் இப்ப வரைக்கும் அது மாதிரி எந்த தகவலும் நடக்க எந்த விதமான விஷயமும் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஜஸ்ட் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த நேரத்துல டெல்லவி முழுசும் வந்து அபாயசம் ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏமன்ல இருந்து ஏவுகணை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்டோடைய கட்டளை தளபதி வந்து இஸ்ரேல் நேற்று வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். அதன் பிறகான தகவல்கள் என்ன, இப்போ மற்ற சூழல்கள் எப்படி போயிட்டு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ஈரானோட பார்லிமெண்ட் ஒரு மிக முக்கியமான ஒரு சட்டத்தை வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கடந்த ஈரான் அக்டோபர் 1 தேதி நடத்தின தாக்குதலுக்கு அப்புறம் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார், குறிப்பாக வந்து லெபனான் போயிருந்தார். லெபனானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி, லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் எல்லாத்தையும் சந்திச்சு பேசியிருந்தார். அதுக்கடுத்து சிரியா போயிருந்தார், சிரியாவில் ஒரு முக்கியமான கூட்டம் நடந்தது, சிரியாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரியை சந்திச்சு பேசியிருந்தார். ஈராக் போயிருந்தாருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து இந்த பகுதியினுடைய அதாவது இஸ்ரேலை பொறுத்தளவில் ஆக்சஸ் ஆஃப் ஈவில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நாடுகளினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசியிருந்தாரு. மிக முக்கியமான முடிவுகள் அவங்களுக்குள்ளே எடுத்திருக்கிறதா தெரியுது. அதே போல் ஈரானுடைய பிரசிடென்ட்டு பெசஸ்கியான், மசூத் பெசஸ்கியான் கத்தார் போயிருந்தார். கத்தாரில் வந்து அவருக்கு போன ஆண்டில் இந்த அக்டோபர் 7 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆயில் பணம், அதாவது அவங்க விற்பனை பண்ணியிருந்த ஈரானுடைய பணம் அமெரிக்காவால் பிளாக் செய்யப்பட்டிருந்தது. $6 பில்லியன். $6 பில்லியன் வந்து என்ன பணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியாவுக்கு ஆயில் வித்துக்கிட்டு இருந்தது ஈரான். ஈரானுடைய சவுத் கொரியாவுக்கான அந்த ஆயில் விற்பனையில் கிடைச்ச பணம், சவுத் கொரியாவில் இருந்த பணத்தை அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து சவுத் கொரியாவை பிளாக் பண்ண வச்சிருச்சு. ஸோ அதனால அந்த பணம் வந்து சேரலை. இது வந்து லூட்டிங் தான், இது வந்து திருடுறது, பணத்தை வந்து பைரசின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு நாட்டினுடைய ஆயில் வருதுன்னா அதை வந்து திரும்ப பணத்தை நீங்கள் வந்து கொடுக்கணும், கொடுக்கலன்னாக்க அது திருடுறதா தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சவுத் கொரியா திருடி வச்சிருந்தது அமெரிக்காவினுடைய அழுத்தத்தின் பேரில். அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை இடம்பெற்று அமெரிக்கா ஒத்துக்கிட்டதுனால அந்த பணம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த ரிலீஸ் ஆன பணம் எங்கே வந்திருந்ததுன்னா, கத்தாருக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. சவுத் கொரியாவிலிருந்து கத்தாருக்கு வந்த பணம் அங்கேயே முடக்கப்பட்டிருந்தது, கத்தாரிலிருந்து ஈரானுக்கு அந்த பணம் வரலை. ஸோ அதற்கான பேச்சுவார்த்தை வந்து கத்தாருடைய எமீர் கூட நடத்தப்பட்டுச்சு. அவங்க வந்து அதை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பணத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. அது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. அதே போல்
கத்தாருடைய அரசாங்கம், சவுதி அரசாங்கம், பஹ்ரைன், குவைத்து, இன்னும் பல்வேறு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசாங்கங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இஸ்ரேலினுடைய இந்த பதிலடி தாக்குதலுக்கான முயற்சியில தங்களுடைய நாட்டினுடைய இராணுவ தளங்களோ தங்களுடைய வான்வெளியோ பயன்படுத்துறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம், நாங்க ஒரு நியூட்ரல் பவரா இருப்போம், யாருக்கும் வந்து உதவி பண்ண மாட்டோம் இந்த போரை பொறுத்தளவுல அப்படிங்கறத அவங்க தீர்மானமா எடுத்து பப்ளிக்கா வந்து வெளியிட்டு இருந்தாங்க, உங்களுடைய அறிக்கையா கூட்டறிக்கையா வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள் நடந்தது. ஸோ இது எல்லாமே என்னத்தை உறுதிப்படுத்துற நிகழ்வா இருந்ததுன்னா, ஈரான் நடத்தின இந்த தாக்குதல்ங்கிறது பெரிய அளவுக்கு அந்த பகுதியினுடைய பவர் பேலன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்குங்கிறது கிளியரா தெரியுது. ஏன்னா இந்த நாடுகள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய கூட்டணி நாடுகள், அமெரிக்காவுடைய அலைஸ், அமெரிக்காவுடைய பப்பட்டுன்னு நம்ம சொல்லலாம், அவங்க எல்லாருமே உதவி பண்ணா மட்டும்தான் அமெரிக்காவில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த முடியும். ஸோ அந்த நாடுகள் ஈரான் நடத்தின இந்த கிட்டத்தட்ட 200 பேலிஸ்டிக் மிசைல்ஸ்க்கான அந்த தாக்குதல்ங்கிறது பெரிய அளவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு அந்த நாடுகள். அது வெளிப்படையா ஈரான் அரசாங்கம் தெளிவுபடுத்தியிருந்தது, எந்த நாடு எங்களுடைய நாட்டின் மீதான தாக்குதலுக்கு உதவி பண்ணுதோ, அது வான்வெளியை பயன்படுத்துறதுக்கு உதவி பண்ணாலும் சரி, அவங்களுடைய தளத்திலிருந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் இல்லை போர் விமானங்கள் வந்து பறக்கிறதுக்கு அனுமதிச்சாலும் அதுவும் எங்களுடைய எதிரி நாடாகும், அவங்களுக்கும் அதற்கான பதிலடி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத ஈரான் அரசாங்கம் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. ஸோ இந்த அச்சுறுத்தல்ங்கிறது ஈரானுடைய அந்த பவரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இந்த ரீஜனல் பவர்ஸ் இதுல வந்து தாங்க வந்து எந்த பகுதிக்கு எந்த நாட்டினுடைய ஆதரவு சக்தியாகவும் இந்த போரை பொறுத்தளவு நிக்க முடியாதுங்கிறது தீர்மானகரமா சொல்லியிருக்காங்க. அது அகைன் தாக்குதல் நடக்கும்போது எந்த அளவுக்கு அது வந்து செயல்பாட்டுல வெளிப்படுங்கிறது நமக்கு தெரியல, இது வரைக்கும் நம்மளால உறுதிப்படுத்த முடியாது, தாக்குதல் நடக்கும்போது தான் தெரியும். ஆனா ஈரான் இஸ்ரேல் வந்து அன்னைக்கு நடத்தின அந்த தாக்குதலுக்கு இமீடியட்டா சொன்ன விஷயம் என்னன்னா, உடனடியா தாக்குதல் நடத்தும் இன்னைக்கு இரவே மத்திய கிழக்கு முழுக்க எங்களுடைய தாக்குதல் வந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கறத சொன்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தையில அவங்க சொன்ன மாதிரி இல்லை, அது வந்து ஒரு அம்பக்கான வார்த்தை தான், அது வந்து செயல்பாட்டுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. ஏன்னா அன்னைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்ல பெருமளவுக்கு நெகவ் டெசர்ட்ல இருந்த அந்த நெகட்டிம் பேஸ் நெவட்டிம் பேஸ் நெவட்டிம் பேஸ்ங்கிற அந்த ஏர்பேஸ்ங்கிறது அவங்களுடைய மிக முக்கியமான விமானங்களை வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ். அந்த நெவட்டிம் ஏர்பேஸ்ல தான் வந்து பல்வேறு விதமான கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எத்தனை தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்றாங்கன்னா 22 மிசைல்ஸ் வந்து தாக்குதல் நடத்தினதா சொல்றாங்க. அதெல்லாமே உறுதிப்படுத்தினா அந்த கிரேட்டர்ஸ் இருக்கிற இடத்த உறுதிப்படுத்தி சொல்றாங்க, கம்ப்ளீட் மிலிட்டரி சென்சார்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால யாரும் வந்து உள்ளுக்கு போய் தகவல்களை எடுக்க முடியல, என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தினதுங்கிறத வந்து அசஸ் பண்ண முடியல. ஆனா சேட்டலைட் இமேஜரி பிரைவேட் கம்பெனிஸினுடைய சேட்டலைட் இமேஜரி மூலமா ஆய்வு பண்ணதுல 22ல இருந்து 32 தாக்குதல் வந்து மிசைல்ஸ் வந்து அந்த பகுதியில தாக்குதல் நடத்திருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதனால இஸ்ரேலுடைய மிகப்பெரிய வான் படைங்கிறது பேரலைஸ் செய்யப்பட்டிருக்கு அன்னைக்கு. ஏன்னா அவங்களால தொடர்ந்து வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியில அன்னையை பொறுத்தளவுல அவங்க இல்லை. அது இன்னும் பல்வேறு ரூமர்ஸ் வருது. அது ஈரான் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆரம்பத்துல ஈரானுடைய செய்தி நிறுவனங்கள் சொன்ன தகவல் பிரகாரம் 20 F-35 ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து தாக்குதல் நடத்தினதுல சேதம் அடைஞ்சிட்டதா சொன்னாங்க. அதை நம்மளால உறுதிப்படுத்த முடியல. அதே நேரத்துல பல்வேறு வகையில அந்த பேஸ் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்குங்கிறத மட்டும் நம்மளால உறுதியா சொல்ல முடியும், அதற்கான ஆதாரங்களும் இருக்கு. இது அதுக்கடுத்து தொடர்ந்து அமெரிக்காவுடைய கன்சல்டேஷன்ல இருக்கோம், நாங்க இருவரும் இணைந்து தான் வந்து தாக்குதலை நடத்த போறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அமெரிக்காவோட உதவி இல்லாம இஸ்ரேலால தாக்குதல் நடத்த முடியாதுங்கிறது உலகம் அறிஞ்ச விஷயம்தான்.
அமெரிக்கா உதவி பண்ணலன்னா இஸ்ரேலால தாக்கு பிடிக்க முடியாது. இஸ்ரேல் அவ்வளவு பவர்ஃபுல்லான நாடும் கிடையாது. ஸோ அதனால அது வந்து சாத்தியமில்லாத ஒன்று. அமெரிக்காவோட உதவி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது இஸ்ரேலால. இன்னும் சொல்ல போனா இந்த காசால லெபனான்ல நடத்தக்கூடிய அந்த போருங்கிறது கூட அமெரிக்காவுடைய உதவி இல்லாம அதனால சுத்தமாவே நடத்த முடியாது. அது ஒரு பேப்பர் டைகர் தான். இந்த பகுதியில அமெரிக்காவினுடைய எக்ஸ்டென்ஷனா தான் அந்த நாடு வந்து இந்த பகுதியில் இருக்கே தவிர, அதற்குன்னு தனிப்பட்ட ரீதியான மிலிட்ரி பலம்ங்கிறது சுத்தமாவே கிடையாதுங்கிறது அக்டோபர் 7 இருந்து இன்றைய வரைக்கும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஸோ அதனால இதுக்கு மேல இஸ்ரேலை பார்த்து பயப்படுற அளவுக்கு இஸ்ரேல்கிட்ட எதுவும் கிடையாது. அமெரிக்காவுடைய உதவி இல்லைன்னா இஸ்ரேலுங்கிறது ஒரு பேப்பர் டைகர், அதை வந்து யாரு வேணாலும் தூக்கி போட்டு மிதிக்கலாம். அந்த நிலைமையில தான் இஸ்ரேலுடைய இராணுவமும் இருக்கு, அதனுடைய ஏர்ஃபோர்ஸும் இருக்கு, அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த செட்டப்புமே அப்படிதான் இருக்கு. ஏன்னா அந்த நாட்டினால அமெரிக்காவுடைய உதவி இல்லாம அடுத்த நாள் பொழப்ப வந்து ஓட்ட முடியாத நிலைமையில தான் அன்னைக்கு இஸ்ரேலுங்கிற நாடு இருக்கு. அதனுடைய சோவர்னிட்டி கம்ப்ளீட்டா அமெரிக்கா கிட்ட இருக்குங்கிறது தான் நம்மளால உறுதியா பார்க்க முடியுது. இந்த அக்டோபர் 7க்கு அப்புறம் அது வந்து கம்ப்ளீட்டா தெளிவா இருக்கு உலக அரங்குல. இப்போ இந்த ஈரான் ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய மீட்டிங் இன்னைக்கு நடந்துகிட்டு இருந்த இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த பார்லிமெண்ட்ல அவங்க ரெசிஸ்டன்ஸ் பேக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நியம் இயற்றுறது. இது எல்லாம் வந்து என்னத்த சொல்லுதுன்னா, இந்த ரெசிஸ்டன்ட் பேக்ட்ங்கிறது என்ன சொல்லுதுன்னா, அவங்களுடைய ஆதரவு சக்திகள் மீது தாக்குதல் நடத்தினா நேரடியான உதவி பண்றதுக்கான வழிவகை செய்யக்கூடிய சட்டத்தை தான் இன்னைக்கு அவங்க வந்து பார்லிமெண்ட்ல அபிஷியலா நிறைவேற்றிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி உதவிங்கிறது போர் காலகட்டத்துல அவங்களுடைய ஹுமனிடேரியன் உதவிங்கிறத கம்ப்ளீட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கு எதிரான போருக்கான உதவியை வந்து தொடர்ந்து இந்த பகுதியினுடைய ஆதரவு சக்திகளுக்கு அவங்க வழங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த புது பேக்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆதரவு சக்திகளுக்கு நேரடியான உதவி பண்றதுக்கான சட்ட நடைமுறையை வந்து அந்த நாட்டினுடைய பாராளுமன்றம் அனுமதிக்கிறதுக்கான ஒரு சட்ட வரைவை வந்து இன்னைக்கு கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. ஸோ இது இவருடைய ஃபாரின் மினிஸ்டருடைய பயணம் லெப்னானுக்கு போனது, சிரியாவுக்கு போனது, ஈராக்குக்கு போனது, இப்போ இந்த சட்டம் நிறைவேற்றிருக்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம கம்பைண்டா வந்து பார்த்தோம்னா, இந்த போருங்கிறது லெபனானுக்கு இன்னைக்கு விரிவடையுது, இது அடுத்து வந்து சிரியாவை நோக்கி விரிவடையும், இது வந்து அடுத்து ஈராக்கை நோக்கி விரிவடையும். இந்த விரிவாக்கம் அடையும் போது நேரடியாக ஈரான் வந்து இவங்க கூட இணைந்து சண்டைக்கு போறது தான் இந்த சட்டம் வந்து உறுதிப்படுத்துது. அதற்கான தயாரிப்பு நடவடிக்கை தான் இப்ப இன்னைக்கு நடக்குது. அவங்களுடைய பாராளுமன்றத்துல வந்து அந்த சட்டத்தை வந்து கொண்டு வர்றாங்க. இப்போ நேரடியா சிரியா மீதோ லெபனான் மீதான போரோ இல்ல ஈராக் மீதான அந்த போருங்கிறதோ வந்துச்சுன்னா நேரடியா ஈரான் கூட அலைசா சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து இஸ்ரேல தாக்குறது அப்படிங்கிறது தான் வந்து அவங்க திட்டமிடலா வச்சிருக்கிறாங்க. இததான் ஆரம்பத்திலேயே ஈராக்ல இருக்கிற பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட்டினுடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பு சக்தியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கோரிக்கையை தான் வச்சிருந்தது. எல்லாரும் இணைந்து சண்டை போட வேண்டிய நேரம் வந்துருச்சு, தனித்தனியான ஃப்ரண்ட்டுகள் நம்ம வேண்டாம், ஒட்டுமொத்தமா ஒரே ஃப்ரண்ட் தான், இஸ்ரேல் அடிக்கிறதுக்கான ஒரே ஃப்ரண்ட், அமெரிக்கா அடிக்கிறதுக்கான ஒரே ஃப்ரண்ட், இதுதான் வந்து அவங்களுடைய கோரிக்கை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஈரானுடைய பாராளுமன்ற சட்டம்ங்கிறது கிட்டத்தட்ட அதுதான் வந்து உறுதிப்படுத்துது. அட் த சேம் டைம் இன்னைக்கு அவங்களுடைய அதாவது இஸ்ரேல் தரப்புல இஸ்ரேலினுடைய கெனசட் மீட்டிங் நடக்குது, மிக முக்கியமான செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் நடக்குது. அதுல நெத்தன்யாகு ஒரு விஷயத்த வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அவர் இந்த இந்த போருக்கான பேரை வந்து மாத்தணும் அப்படின்னு ஒரு புது பேரை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அந்த போரை வந்து எப்படி சஜஸ்ட் பண்றாங்கன்னா, த ரீசரக்ஷன் வார் அப்படிங்கிற பேரை வந்து இவர் ப்ரப்போஸ் பண்ணதா ஹீப்ரு ஊடகங்கள் தகவல் வெளியிடுறாங்க. இப்போ இந்த ரீசரக்ஷன் வாருங்கிறது சமீபத்தில் கடந்த 2-3 வாரங்களில் ஈரான் தாக்குதல் நடத்துறதுக்கு முன்பு வரைக்கும் அவங்க வந்து ஒரு நேரேஷன் சேஞ்சை வந்து பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஒரு பிஆர் விக்டரி வந்து பெற்றிருந்தாங்க, ஒரு டாக்டிக்கல் விக்டரியை பெற்றிருந்தாங்க. அதில் குறிப்பாக ஹஸ்புல்லாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரியா இருந்த ஹசன் நஸ்ரல்லா வந்து மாற்றை பண்றாங்க பண்ணாங்க படுகொலை பண்ணாங்க.
அந்த படுகொலை வந்து மிகப்பெரிய வெற்றியா வந்து அவங்க பறைசாற்றத்துக்கான முயற்சியில ஈடுபட்டாங்க. பேஜர் வெடிப்பு சம்பவம், வாக்கி டாக்கி வெடிப்பு சம்பவம், இதெல்லாம் வந்து என்னத்தை திரும்ப வந்து வெட்டி எழுப்புறதுக்கான முயற்சி வந்து நடந்ததுன்னா, தன்னுடைய அக்டோபர் 7ஆம் தேதி இழந்து போன செல்வாக்கை வந்து மீள் உருவாக்கம் பண்றதுக்கான ஒரு முயற்சியா நடந்தது. தன்னை பார்த்து இந்த பகுதியினுடைய அமைப்புகளும் மக்களும் அச்சம் இல்லாம இருக்காங்க, அதை வந்து மீண்டும் நிலை நிறுத்தணுங்கிறதுக்கான ஒரு முயற்சியா தான் வந்து தங்களுடைய முழு சக்தியை பயன்படுத்தி தான் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸை வந்து பண்ணாங்க. அதன் மூலமா கிடைச்ச அந்த மொரல் பூஸ்ட், இந்த மொரல் பூஸ்ட தொடர்ந்து வந்து தங்களுடைய பிஆர் விக்டரிய வந்து பெருசா வந்து கிரவுண்ட்ல நடந்த விக்டரியா வந்து அவங்க எதிர்பார்த்து அதையே வந்து அவங்களுடைய பிளானிங்க்கு கொண்டு வந்து இன்னைக்கு அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணுங்கிற அந்த முயற்சிங்கிறத தொடர்ந்து எடுக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த ரீசரக்ஷன் வாருங்கிற அந்த பேர் வைக்கிறதுக்கான அடிப்படை. ஸோ இப்போ இந்த ரீசரக்ஷன் வாருங்கிறதுனுடைய நீங்க மறைமுகமான பின்னணியை பார்த்தீங்கன்னா, அதனுடைய அர்த்தம் என்னவா வருதுன்னா, இழந்து போன தன்னுடைய அந்த அக்டோபர் 7, அதனை தொடர்ந்து அவங்க இழந்து போன அந்த செல்வாக்குங்கிறது, இந்த பகுதியில ஏற்படுத்திட்டு இருந்த அந்த அச்சம்ங்கிறது மீண்டும் கட்டுமானம் பண்ணி மீண்டும் ஒரு புதாகரமான சக்தியா இஸ்ரேல உருவாக்குறது அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய அர்த்தம். அதை நோக்கிய போரா இந்த போரை வந்து திருப்ப போறோம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க கிட்டத்தட்ட சொல்றதா நம்மளால உணர முடியுது அந்த பேர்ல இருந்து. ஆனா அதற்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா மிகப்பெரிய சிக்கல் தான் இருக்கு. இஸ்ரேல பொறுத்தளவுல இஸ்ரேல் வந்து நாளுக்கு நாள் கடந்த 1 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது அக்டோபர் 7க்கு முன்னாடி இருந்த நிலைமையில இன்னைக்கு இல்ல, அதனுடைய பவரை வந்து இழந்திருக்கு. அது ஒரு பேப்பர் டைகருங்கிறது இந்த 1 ஆண்டு காலத்துல வந்து நிரூபணம் பண்ணிருக்கு. என்னதான் வந்து மீண்டும் வந்து 59 நாடுகளுடைய இன்டெலிஜென்ஸ், ரெக்கானிசன்ஸ் டேட்டா, சேட்டலைட் தகவல்கள், எல்லா தூதரகங்களினுடைய தகவல்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு காவர்ட் ஆபரேஷன்ஸ்ல ஈடுபட்டு தன்னை வந்து தான் வந்து மீண்டும் ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸ்ல மொசாத் மாதிரி உலகத்துல வேற எந்த அமைப்பும் கிடையாதுன்னு நிரூபிக்கிறதுக்கான அந்த முயற்சிங்கிறது வெறுமனே இஸ்ரேலினுடைய முயற்சி கிடையாது, அது 59 நாடுகள் இணைந்து ஏற்படுத்துற முயற்சி. அதனுடைய விளைவு தான் வந்து இந்த பேஜர் அட்டாக்ல இருந்து ஹெஸ்புல்லாவினுடைய தலைவரை வந்து படுகொலை செய்ததுல இருந்து நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து மறைச்சிட்டு இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் கிரெடிட்டை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்து மீண்டும் இந்த பகுதியில ஒரு புதாகரமான சக்தியா நிலைநிறுத்துறதுக்கான முயற்சி மேற்குலக ஏகாதிபத்திய சக்திகளால தொடர்ந்து எடுக்கப்படுறதுல இவங்களுக்கு வந்து ஏதோ பலம் கிடைச்சிட்ட மாதிரி உணர்றாங்க. அதனுடைய வெளிப்பாடா அவங்க வந்து போருக்கான பேரையும் வந்து மாத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அடுத்த ஆண்டு காலம்ங்கிறத அவங்க வந்து தொடர்ந்து மீண்டும் தன் அந்த பகுதியினுடைய புதாகரமான சக்தியா நிலைநிறுத்தணும் அப்படிங்கறதான் வந்து அவங்களுடைய திட்டமிடலா வச்சிருக்காங்கிறது அந்த பேர் வந்து வெளிப்படுது. சோ இது சாத்தியப்படக்கூட ஒன்றா அப்படின்னா, பிராக்டிக்கலி சாத்தியம் இல்லாத ஒன்று தான். ஏன்னா வந்து இவங்களால இப்போ எதிர்கொள்ற எனிமிங்கிறவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான எனிமையா இருக்காங்க. இவங்க கிரவுண்ட் இன்வேஷன் ஆரம்பிச்சாங்க, என்ன சொல்ல போனா ஹெஸ்புல்லா கூட கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணாங்க, பெரிய அளவுக்கு டிமொரலைஸ் பண்ணிட்டோம் ஹெஸ்புல்லா தரப்ப. கமாண்டன்ட் கண்ட்ரோலை வந்து கம்ப்ளீட்டா வந்து சீனியர் லீடர்ஷிப்பை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டோம், அதனால ஹெஸ்புல்லாங்கிறது இனிமே ஒண்ணுமே கிடையாது, தோல்வி அடைஞ்சிருச்சு ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு 1.5 லட்சம் துருப்புகளை வந்து அந்த பகுதியில நிலைநிறுத்தி இன்னைக்கு உள்ளுக்கு போறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து முதல் நாள்ல இருந்து மிகப்பெரிய பாதிப்புகளை IDF ராணுவம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இத்தனைக்கும் அது வந்து எலைட் ஃபோர்ஸ், இதற்காகவே தயாரிக்கப்பட்ட ஃபோர்ஸ், இதற்காகவே பயிற்சி கொண்டு வரப்பட்ட ஃபோர்ஸ், பயிற்சி பண்ணி கொண்டு வரப்பட்ட ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் உள்ளுக்கு நுழைஞ்சு பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகி தினசரி வந்து இன்னைக்கு இன்னைய பொறுத்தளவுல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 உயிரிழப்புகளை வந்து அவங்களே அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. முதல் நாள் முயற்சியில 8 பேரை வந்து உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு, அடுத்த நாள் முயற்சியில 17 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு, இப்ப இன்னைக்கு வந்து 2 பேரு, கிட்டத்தட்ட ஒரு 52 பேர் வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா நேற்று வரைக்கும் தகவல் சொல்றாங்க. 100 கணக்கானவர்கள் வந்து காயமடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க, எல்லாம் சிவியர் இன்ஜுரியா வந்து சொல்றாங்க. அதே நேரத்துல ஹெஸ்புல்லாவில இருந்து லெபனான்ல இருந்து வர்ற ஆத்தன்டிக்கான இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேல்ல ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை விட, இஸ்ரேலிய படைப்பிரிவுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை விட மிக குறைவான அளவுக்கான பாதிப்பு தான் ஹெஸ்புல்லா தரப்புக்கு ஏற்பட்டிருக்கிறதா
உறுதிப்படுத்தி சொல்றாங்க. இதுல கம்ப்ளீட்டா இஸ்ரேல் தரப்பு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க. அதே நேரத்துல ஹெஸ்புல்லாவுடைய ஏவுகணை தாக்குதல்ங்கிறது தொடர்ந்து நடக்குது. இந்நேற்று இரவு ஹைஃபாக்குள்ள நடத்தப்பட்ட தாக்குதல்ல, ஹைஃபால பெரிய அளவுக்கு தாக்குதல் நடந்தது. அதுல மிகப்பெரிய அளவுக்கு உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டிருக்கு. ஹைஃபா வந்து பெரிய அளவுக்கு டெரரைஸ் செய்யப்பட்டிருக்கு நேற்றைய பொறுத்தளவுல. ஸோ அதே மாதிரி ஹெஸ்புல்லா தொடர்ந்து இன்றைய நிலவரத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு 250-300 ஏவுகணைகள் தொடர்ந்து வந்து வீசுது. இது வந்து இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, குறிப்பா வந்து ஹிஸ்புல்லாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஹசன் நஸ்ரல்லா அசாசினேட் செய்யப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வெறும் 70-60ங்கிற எண்ணிக்கையில இருந்துச்சு. இன்னைக்கு 300-250 அந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ அதனால அவங்கள எந்த வகையிலையும் இது அவங்களுடைய கமாண்ட் கண்ட்ரோல வந்து பாதிப்பு உள்ளாக்கலங்கிறது தெரியுது. அவங்களுடைய ஏவுகணை பிரிவுங்கிறது வீரியமா இயங்குது, அவங்களுடைய டார்கெட்டும் வந்து வீரியமா பண்றாங்க. அதே போல இப்போ சமீப காலங்களில் இப்போ கடந்த 2 நாட்களாக பயன்படுத்துகிற ஏவுகணைகள்ங்கிறது வீரியமான ஏவுகணைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, இன்னும் பவர்ஃபுல்லான ஏவுகணைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து எந்த வகையிலையும் இவங்களால வந்து அவங்களுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலை வந்து சீனியர் லீடர்ஷிப்பை வந்து அழிக்க முடிஞ்சதே தவிர அதனால் ஏற்பட்ட விளைவுங்கிறது எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல வந்து பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தல. ஹெஸ்புல்லாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரியை கொலை பண்ண அடுத்த சில நாட்கள்ல, கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மீண்டும் வந்து ஒரு 75 டன் பாம வந்து குடியிருப்பு பகுதிகளில் போட்டு அதனுடைய எதிர்கால தலைவரா வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய ஒருத்தரை வந்து கொலை பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. சலியுதீன் நினைக்கிறேன், சையுதீனா என்னமோ பேரு, ஹசம் சையுதீன். அவரை வந்து கொலை பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டதா சொல்றாங்க. அவர் உயிரிழந்துட்டாருன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா ஹெஸ்புல்லா தரப்புல இருந்து இன்னும் உறுதிப்படுத்தல தகவலை. அவங்க வந்து அந்த மாதிரி எதுவும் நடக்கிறதாகவும் சொல்லல, நடந்ததாகவும் சொல்லல, நடக்கலன்னு சொல்லல, இன்னும் எதுவும் உறுதிப்படுத்தப்படாத தகவலா இருக்கு. ஒரு விஷயத்த ஹெஸ்புல்லா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க, மேற்கத்திய ஊடகங்கள்லயும் மற்ற இடங்கள்ல இருந்தும் வர்ற தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம், அது வந்து முழுமையான ப்ரொபகேண்டாவா வந்துகிட்டு இருக்கு, அது வந்து நம்மளுடைய மோரலை வந்து காலி பண்ணுங்கிறதுக்காக உருவாக்கப்படுற இன்ஃபர்மேஷன் வார். ஸோ அதனால அதை வந்து யாரும் நம்ப வேண்டாம். எந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தாலும் அது வந்து ஹெஸ்புல்லா தரப்புலேருந்து அஃபீஷியலான மீடியா தகவல் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும், அது வரைக்கும் எதையும் நீங்க நம்ப வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க தரப்புலேருந்து தெளிவுபடுத்திருக்கிறாங்க. அதுல குட்ஸ் ஃபோர்ஸினுடைய, அதாவது ஈரானுடைய குட்ஸ் ஃபோர்ஸினுடைய கமாண்டர் இன் சீஃபா இருக்கக்கூடியவர் வந்து கானிங்கிறவர் வந்து கொல்லப்பட்டுட்டாருன்னு இஸ்ரேல் தரப்புல இருந்து செய்தி பரப்பப்படுது. ரைட்டர்ஸ் வந்து இந்த செய்தியை வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதற்கு ஐஆர்ஜிசி தரப்புல இருந்து, ஈரானுடைய ஐஆர்ஜிசி தரப்புல இருந்து தகவல் சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாதிரி எதுவும் நடக்கல, அவரு ஹெல்த்தா இருக்கிறாரு, அவர் வந்து அவருடைய இதுல வந்து அவருடைய டாஸ்க்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த தகவல் வந்து முற்றிலும் தவறான தகவல் அப்படிங்கறத அவங்க தரப்புல இருந்து தெளிவுபடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால இதுல என்ன நடந்தது என்னங்கிறத நம்மளால இன்னும் உறுதிப்படுத்த முடியல, அன்லஸ் அன்டில் இவங்களே ஒத்துக்கிற வரைக்கும் நமக்கு அங்க என்ன நடந்ததுன்றது தெரியாது. ஸோ அதனால சீனியர் லீடர்ஷிப்பை காலி பண்ணி புது சீனியர் லீடர்ஷிப் உருவாயிடுச்சு. அந்த லீடர்ஷிப்புக்கு பின்னாடி வந்து இந்த தாக்குதல்கள் வந்து இடம்பெறுது. கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்ங்கிறது கரெக்டா ஒர்க் ஆகுது, கிரவுண்ட்ல வந்து அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல. ஸோ அதனால எந்த வகையிலையும் இவங்க சொல்லிக்கிற மாதிரி, இவங்க நம்பின மாதிரி பெரிய அளவுக்கு பாதிப்புகளை போர்க்களத்துல வந்து அது ஏற்படுத்தல. இவங்க எதிர்பார்த்தது வந்து போர்க்களத்துல எதிரொலிக்கல. அதே மாதிரி இப்ப ஈரானுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு நாங்க போவோம், போய் தான் ஆவோம் அப்படிங்கிறத இவங்களும் சொல்றாங்க, அமெரிக்காவும் சொல்லுது. இப்ப ஈரான் மீது தாக்குதல் நடத்தணும்னா ஈரான் வந்து அவங்களுடைய தாக்குதலுக்கு முன்னாடியே அதற்கான தயாரிப்பு பணிகள் எல்லாம் ஈடுபட்டுட்டு தான் வந்து தாக்குதலுக்கே வந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏன் வந்து இந்த டிலே ஆணுச்சு அப்படிங்கிறதுக்கான காரணத்துல, அது ஒரு பிரதான காரணம். அவங்களுடைய பாதுகாப்பு பணிகள் மீண்டும் வந்து இந்த தாக்குதலுக்கான பதிலீடுங்கிறது என்ன மாதிரி இருக்கும்,
அப்படி இருந்ததுன்னா அதை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள் இது எல்லாத்தையும் தயார் நிலையில வச்சிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கிட்டத்தட்ட 200 ஏவுகணைகள் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதுல வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு உண்டாயிருக்கு. அது வந்து இன்னும் குறிப்பா சொல்ல போனா மக்கள் பகுதியில் தாக்குதல் நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்கா மேற்குலக நாடுகளுக்கு தகவல்கள் சொல்லப்பட்டு தான் அந்த தாக்குதல் நடந்திருக்கு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்த தகவல்களின் அடிப்படையில கூட வந்து இவங்களால அந்த தாக்குதலை வந்து தடுத்து நிறுத்த முடியல. அந்த ஏவுகணைகளை எந்த வகையிலையும் தடுக்க முடியல. கம்ப்ளீட் ஃபெயிலியர், அட்டர் ஃபெயிலியர். ஏன்னா ஏரோ 2 ஏரோ 3 சிஸ்டம் ஒர்க் ஆகல, டேவிட் ஸ்லிங் ஒர்க் ஆகல, அவங்களுடைய வான் எதிர்ப்பு சாதனங்கள் எதுவுமே ஒர்க் ஆகல, அயன்டோம் எதுவுமே ஒர்க் ஆகல. ஸோ அதனால ஈரான் வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்கு, உங்களுடைய வான் எதிர்ப்பு சாதனங்கள் எங்களுடைய ஏவுகணைகளை தடுக்காது அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டாங்க. நாங்க நினைச்சோம்னா எங்க தாக்கணும்னு நினைக்கிறோமோ அங்க தாக்குவோம், உங்களால எதிர்த்து தடுக்கவே முடியாது அப்படிங்கறத அவங்களுக்கு செய்தியா சொல்லிட்டாங்க. இப்போ இதுல பெரிய அளவுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய மக்கள் தரப்புல பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு, இராணுவ தரப்புலையும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. இந்த 2 மணி நேர தாக்குதல்ங்கிறது, அதாவது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்த தகவல்கள்ங்கிறது அடுத்த முறை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இஸ்ரேல் தாக்குதல் நடத்துனுச்சுன்னா அடுத்த செகண்ட் தாக்குதல் நடத்துவோங்கிறத அவங்க ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாங்க. இதை விட பல மடங்கு பலமான தாக்குதலா இருக்கும். அதுல அவங்க பல்வேறு விதமான தகவல்கள் சொல்றாங்க. இஸ்ரேலுக்கு இருக்கிறது குறிப்பான சில எனர்ஜி சோர்ஸ் தான், அதை எல்லாத்தையுமே அடிச்சு காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. முன்னாள் ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டரா இருந்தவர் என்ன சொல்றாருன்னா, ஹைஃபா டெல்லவியூ ரெண்டு நகரமும் இருக்காது அப்படிங்கிறாரு. ஸோ அதனால என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க என்னங்கிறது தெரியல. இப்ப இதுல இஸ்ரேல் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து ஈரானுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதும் நம்மளால உறுதியா சொல்ல முடியல. ஆனா பெரிய அளவுக்கான ஒரு ஆபரேஷனை வந்து பண்ண வேண்டிய கட்டாயத்துல இஸ்ரேல் இருக்கு. அது என்ன மாதிரி பண்ணும், ஏன்னா ஏர் ஸ்பேஸ் வேணும், வேற நாட்டிலோட கிராஸ் பண்ணி போகணும். இது கிராஸ் பண்ணும் போது இப்ப இவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புங்கிறது சிரியா வழியா வந்து ஈராக் வந்து ஈராக்ல இருந்து தான் உள்ளுக்கு நுழையணும். சிரியாலையும் ஈராக்லையும் இதற்கான எதிர்நிலைப்பாடுங்கிறது என்னவா இருக்கும், ஏன்னா புட்டின் வந்து பெரிய அளவுக்கு நெதன்யாகு கூட முரண்பட்டு இன்னைக்கு நிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. புட்டின் வந்து ஏற்கனவே நெதன்யாகு இந்த தாக்குதலுக்கு முன்னாடி, அதாவது ஈரான் நடத்துற தாக்குதலுக்கு முன்னாடி அதை ஸ்டாப் பண்றதுக்கான முயற்சியில புட்டினுக்கு ஃபோன் பண்ணி அவரு கூட பேசுறதுக்கான முயற்சியில ஈடுபட்டத புட்டின் வந்து நிராகரிச்சிட்டதா தகவல் வருது. ரஷ்யாவுடைய ஸ்டேட் மீடியால இருந்து இந்த தகவல் வருது. அதே போல அதற்கு அடுத்த நாள் இவங்க லெபனான் மீதும் சிரியா மீதும் ஏவுன ஏவுகணைகளை, அதாவது இஸ்ரேல் வந்து ஏவுன ஏவுகணைகளை ரஷ்யாவினுடைய வான் எதிர்ப்பு சாதனம் மூலமா தாக்கி அழிச்சிட்டதா சொல்றாங்க. 13 ஏவுகணைகள் தாக்கி அழிக்கப்பட்டதா சொல்றாங்க. அதே போல வேறொரு தகவலும் வந்து சோசியல் மீடியால பரப்பப்பட்டுச்சு. அது என்னன்னா, சிரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சொந்தமான ஆயுத கிடங்கு மேல இஸ்ரேலினுடைய வான் படை தாக்குதல் நடத்தி அந்த குடோனை வந்து சேதப்படுத்திட்டதா சொன்னாங்க. அந்த குடோன் பத்தி எறியறதாகவும் தகவல் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே அது அதோட தொடர்ந்து அதனை தொடர்ந்து ரஷ்யாவினுடைய இஸ்ரேலுக்கான தூதுவர் ரஷ்யாவிலிருந்து குடிபெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரேலில் இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்தாரு. உடனடியாக ரஷ்யன் சிட்டிசன்ஸாக இருக்கிறவங்க இஸ்ரேலை விட்டு வெளியேறதுங்கிறது சரியான நடவடிக்கை, இஸ்ரேலை விட்டு வெளியேறதுக்கு நான் பணிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ஸோ என்னன்னா, இது கம்ப்ளீட்டா இஸ்ரேலுங்கிற நாடு அதனுடைய இருப்பு கேள்விக்குள்ளாக்குற ஒரு நிகழ்வுகளை ரஷ்யா வந்து தொடர்ந்து இந்த கடந்த ஒரு இந்த தாக்குதலுக்கு அப்புறம் பேசின விஷயங்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அதே போல ரஷ்யாவினுடைய துருப்புகள், அதாவது வான் துருப்புகள் ஈரானுக்குள்ள இருக்கிறதா சொல்றாங்க. ஈரானுடைய வான் பாதுகாப்புக்காக முழுமையா பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க ரஷ்யாவுடைய துருப்புகள். அதுல S-400 புதுசா வந்திருக்கிறது வெளிப்படையாவே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். S-400 வந்திருக்கிறது வான் எதிர்ப்பு சாதனம். அந்த வான் எதிர்ப்பு சாதனத்தை ஹேண்டில் பண்றதுக்கான குரூ வந்து ரஷ்யால இருந்து தான் வந்திருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் சில மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிற தகவல்கள் பத்தி அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்க, ரஷ்யாவினுடைய ஏர்கிராப்ட்ஸ் வந்து
ஃபைட்டர் ஜெட்ஸ் ஈரானுடைய பாதுகாப்புக்காக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஒருவேளை அமெரிக்கா இஸ்ரேலினுடைய ஜெட் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து உள்ளுக்கு போய் தாக்குதல் நடத்துறதுக்காக போச்சுன்னா அதை எதிர்கொள்றது ரஷ்யாவினுடைய ஏர்ஃபோர்ஸினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து எதிர்கொள்ளும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால இது எது எந்த அளவுக்கு இதுல உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியல. ஆனா நிலவரம் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. இஸ்ரேல் வந்து போய் தாக்குதல் நடத்துறதுக்காக போச்சுன்னா என்ன மாதிரியான தாக்குதலை நடத்தும், அது முழுமையான அமெரிக்க உதவியோட தான் அந்த தாக்குதலை நடத்த முடியும். ஏன்னா இஸ்ரேலால் நடத்த முடியாது. அப்படி அமெரிக்காவினுடைய உதவியோட தாக்குதல் நடத்தினதுன்னா அது என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுது, அடுத்து என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலான ஒரு சூழலை இந்த பகுதி முழுக்க உருவாக்கி இருக்கு. என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேசஸ் எல்லாமே வந்து பாதிப்புக்குள்ளாகும், கம்ப்ளீட்டா தாக்கப்படும்னு சொல்லி ஈரான் ஏற்கனவே சொல்லிடுச்சு. அமெரிக்கா இதுல நேரடியா இன்வால்வ் ஆச்சுன்னா அமெரிக்காவினுடைய பேசஸ் கம்ப்ளீட்டா அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இஸ்ரேலினுடைய நகரங்கள் அழிக்கப்படும் சொல்லியிருக்கு. அதே மாதிரி இவங்க என்ன டார்கெட்டை வந்து அங்க சொல்றாங்கன்னா, இப்போ இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் இன் த டேபிள் அப்படின்றாங்க. எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, எல்லா விதமான நடவடிக்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா விதமான வாய்ப்புன்னா அட்மோஸ்ட் அவங்க வச்சிருக்கிறது நியூக்ளியர் வெப்பன். இப்ப நியூக்ளியர் வெப்பனுக்கான வாய்ப்பும் இருக்குங்கிறத தான் வந்து அவங்க சொல்றாங்க தெளிவா. வேற என்ன வாய்ப்புகளை அவங்க வெளிப்படையா பேசியிருக்கிறாங்கன்னா, ஆயில் ரிக்ஸ், அதாவது ஆயில் ரிஃபைனரிஸ், ஈரானுடைய ஆயில் ரிஃபைனரிஸ் மீது தாக்குதல் நடத்துவங்கிறது தெளிவா சொல்றாங்க. ஆயில் ரிஃபைனரிஸ்ங்கிறது சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது மீது தாக்குதல் நடத்துவங்கிறத சொல்றாங்க. அதே போல அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதல் நடத்துவங்கிறத சொல்றாங்க. இது ரெண்டுமே மிக மிக ஆபத்தான ஒரு டார்கெட்டு. இப்ப இந்த டார்கெட்ல தாக்குதல் நடத்தினாங்கன்னா இது வந்து எக்ஸிஸ்டன்சியல் பிரச்சனையா மாறும் ஈரானை பொறுத்தவரையில. அப்படி ஒருவேளை மாறுனுச்சுன்னா அடுத்து நடத்த போற தாக்குதல்ங்கிறது பாரதூரமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். அது வெறுமனே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது கிடையாது, அது ஒட்டுமொத்தமான உலகத்துக்குவே பொருளாதார நெருக்கடியை கொண்டு வந்து சேர்ந்து சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நெருங்கி வந்திருக்கு. அது வாய்ப்பு இருக்குங்கிறத மட்டும் நம்ம சொல்ல முடியாது, அதுதான் நடக்கும். அடுத்து இப்படி ஒரு தாக்குதல் நடந்துருச்சுன்னா அதுதான் நடக்கும். ஏன்னா அதை தவிர எந்த வாய்ப்பும் வந்து மேற்கத்திய தரப்பும் இஸ்ரேலும் விட்டு வைக்கல, எல்லா விதமான ரெட் லைனையும் கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு எந்த ரெட் லைனும் கிடையாது, எந்த எல்லையும் கிடையாது, என்ன மாதிரியான தாக்குதல் வேணாலும் நடக்கலாம். இன்னும் சொல்ல போனா அவங்க நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொன்னாங்க. அதுவும் தலைமைகள் மீது, அதாவது ஈரானுடைய சீனியர் லீடர்ஷிப் மீது நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்த போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சில ரூமர்ஸ் வந்து பரவுது. ஸோ அப்படியெல்லாம் போச்சுன்னா அதை அதுக்கு அது அந்த அச்சுறுத்தலுக்கு பதிலடிச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ப்ரேயர் நடந்தது. அயத்தல்லா அலி கமேனியின் தலைமையில் அந்த ப்ரேயர் நடந்தது. ரொம்ப ரேரான ஒரு ப்ரேயரு செர்மானு. அந்த செர்மான்ங்கிறது திறந்த வெளியில நடந்தது. கம்ப்ளீட் லீடர்ஷிப், அதாவது ஈரான் அரசாங்கத்தினுடைய கம்ப்ளீட் லீடர்ஷிப், எல்லாருமே அதிபர்லேருந்து சுப்ரீம் லீடர்லேருந்து முக்கிய உறுப்பினர்கள் எல்லாருமே அந்த ப்ரேயரில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது என்னத்த செய்தியாக அவங்க வந்து வெளியில் சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் எதற்கும் அச்சுறுத்தலுக்கு தயாராக இருக்கிறோம், எந்த அச்சுறுத்தல் நீ கொடுத்தனாலும் அதை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம், எல்லாரையும் நீ வந்து கொலை பண்ணுனாலும் அதற்கும் நாங்க தயாரா இருக்கிறோம். ஏன்னா ஹசன் நஸ்ரல்லாவினுடைய அந்த மாற்றிடம்ங்கிறது சாதாரணமானது இல்லை, அவங்களுடைய ஃபெய்த்ல இருந்து வர்றது, அவங்களுடைய நம்பிக்கையில இருந்து வர்றது. அதையே தான் வந்து அயத்துல்லா கமேனியும் சொல்லியிருக்கிறாரு, மாற்றிடம் மாறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு மேற்குலக நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும், உன்னால முடிஞ்சதுன்னா பண்ணிப்பாரு அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு அவங்க வந்து இதுக்கு எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கோங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நேற்று ஈரான்ல ஒரு பாலைவன பகுதியில 4.7 ரிக்டர் அளவுகோல்
நிலநடுக்கம் ஏற்பட்டதா தகவல் வந்துச்சு. ஆனா நேற்று வரைக்கும் அது சந்தேகத்திற்குரியதா இருந்தது, நிலநடுக்கம் வந்துச்சா வரலையாங்கிறது சந்தேகத்திற்குரியதா இருந்தது. இன்றைக்கு அர்மேனியாவில இருந்து இந்த சைஸ்மிக் வேவ்ஸ வந்து மானிட்டர் பண்ற ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து தகவல் வெளியிட்டு இருக்காங்க. அது வந்து என்ன சொல்லுதுன்னா, இது நிலநடுக்கம் ஏற்பட்டதற்கான அந்த அதிர்வுகளை வந்து நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கிறத தெளிவுபடுத்துது. இன்னொரு பக்கம் அது இது சடனா நடந்ததுனால இது பெருமளவுக்கு அணு ஆயுத சோதனை நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்பப்படுது. இப்படி ஒருவேளை அது நடத்தப்பட்டு இருந்ததுன்னா கிட்டத்தட்ட வந்து பல்வேறு தகவல்கள் வந்து அதை சுற்றி வருது, நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அப்படி ஒருவேளை நடந்திருந்ததுன்னா அது நேரடியான செய்தி, அமெரிக்காவுக்கு கொடுக்குற நேரடியான செய்தி, என் பகுதியில என்னை வந்து நீ டீகேபிடேட் பண்ணிடலாம், என்னுடைய நாட்டை வந்து அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு நீ வந்தேன்னா உன்னுடைய அழிவுங்கிறத நான் உறுதிப்படுத்துவேன் அப்படிங்கறத தான் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காலத்திலையும் உன்னால என்னை அழிக்க முடியாது அப்படிங்கறத செய்தியா சொல்லியிருக்கிறாங்க. இதற்கப்புறம் அமெரிக்கா வந்து கண்டிப்பா அமெரிக்காவினுடைய உளவுத்துறைக்கும் அமெரிக்காவினுடைய பென்டகனுக்கும் நடந்தது ஒருவேளை அணு ஆயுத சோதனை தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருந்தாங்கன்னா அவங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டிய நிலையில இன்னைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு டிட்டரன்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு அலி கமேனியனுடைய சுப்ரீம் லீடருடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் இன்னைக்கு சொல்லியிருக்கிற தகவல் என்னன்னா, அணு ஆயுதம்ங்கிறது மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்ங்கிறது ஹராம் தான், இஸ்லாமிய விதிமுறைகள் பிரகாரம் அது பண்ணக்கூடாது, ஆனா ஈரான்கிற நாட்டினுடைய மக்களின் பாதுகாப்புக்காகவும் மனித குலத்தின் பாதுகாப்புக்காகவும் அது தேவைன்னா அதை நாங்க தயார் பண்றதுக்கும் தயாரா இருக்கிறோம் அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கிட்டத்தட்ட அவங்க வந்து அணு ஆயுத சோதனை நடத்தி இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியுது. ஆனா மேற்கத்திய தரப்பு அதை இன்னும் அந்த செய்தியை வந்து வெளியிடல, யாரும் அதை பத்தி பேசல. இது வந்து விசித்திரமான ஒரு நிகழ்வா இருக்கு. ஏன்னா பொதுவா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னா உடனடியா கூப்பாடு போட்டு பொருளாதார தடை விதிக்கிறதுக்காக அமெரிக்க மேற்குலக நாடுகள் அணிதிரளுவாங்க. அது இந்த இடத்துல ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு. ஏன்னா அவங்க இதை பத்தி எதுவுமே வாயத்தரக்கல அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா தான் நம்மளால பார்க்க முடியுது. ஓகே ஓகே துலர், பார்க்கலாம். நீங்க பழைய நிறைய நிகழ்வுகள் நடந்துருச்சு, ஏன்னா ஒரு 5 நாள் ஆயிடுச்சு, நம்ம பேச வேண்டிய தேவை நிறைய இருந்துச்சு. ஆனால் தோழர்களும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உங்களுடைய வேலை பளு உடல்நிலை நடுவுல நேரம் முதல்ல நன்றி. இதுல நான் வேற ஒன்று பேசணும்னு நினைச்சது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இந்த இதுதான் இந்த ஆபரேஷனை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லி தோழர்களும் கேட்டிருந்தாங்க. ரஷ்யாவோட இதுல என்ன போயிட்டு இருக்கு துலர்? அது நம்ம இன்னொன்னு கூட பேசலாம் நினைக்கிறேன், அது பெரிய டாபிக் பேலன்ஸ் இருக்கு. ரஷ்யாவில் போர் வந்து ரஷ்ய தரப்புக்கு தீவிரமா சாதகமா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட முக்கியமான இன்னொரு நகரத்தை பிடிச்சிட்டாங்க. இப்ப பாக்கி இருக்கிறது பொக்ரோவ்ஸ்க்ங்கிற அந்த நகரம் மட்டும்தான் பாக்கி இருக்கிறதா சொல்றாங்க. அந்த நகரம் வந்து முழுமை அடைஞ்சிருச்சுன்னா அந்த நகரம்ங்கிறது அந்த நகரத்துக்கான போருங்கிறது மிகப்பெரிய போரா தான் இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய பேட்டிலா இருக்கும். அந்த பேட்டில் முடிஞ்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட டோனஸ்க் பகுதி, லுகான்ஸ்க் பகுதி அதை முழுமையா வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துருவாங்க. அது ரெண்டும் தான் வந்து அவங்களுக்கு மிக முக்கியமான விஷயமா இருந்தது, ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயமா இருந்தது. அதை நோக்கி தான் வந்து அவங்களுடைய போருங்கிறத மையப்படுத்தி போச்சு. கிட்டத்தட்ட அதை வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துருவாங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியுது. அது நடந்துருச்சுன்னா மேற்கத்திய தரப்புக்கு கம்ப்ளீட் தோல்வியா தான் வந்து வெளியேற வேண்டியிருக்கும். அதற்கு மேல ஏன்னா எல்லாமே வந்து அங்கு நிரந்தரம் இல்லாததான் இருக்கு. ஜெலன்ஸ்கிக்கு எதிரான மனநிலைங்கிறது யுக்ரைன் முழுக்க வந்து உருவாயிருக்கிறதா சொல்றாங்க. சீனியர் லெவல்லயே வந்து உருவாயிருக்கிறதா சொல்றாங்க. மிலிட்டரி கமாண்ட் லெவல்ல வந்து பெரிய அளவுக்கு அவருக்கு எதிர்ப்பு உருவாகி இருக்கிறதா சொல்றாங்க. அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா சொல்றாங்க.
வலதுசாரி நியோநாசி குழுக்கள் வந்து அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க, பயத்துல இருக்கிறதா சொல்றாங்க. சோ அதனால அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழல் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு வழியா அங்க உருவாகி இந்த நியூக்ளியர் த்ரெட்டுங்கிறது அப்படியே நகர்ந்து இன்னைக்கு மிடில் ஈஸ்டுக்கு வந்திருக்கு, வெஸ்ட் ஏஷியாவுக்கு. ஈரான் இஸ்ரேலை மையப்படுத்தி இந்த நியூக்ளியர் த்ரெட்டுங்கிறது இந்த பகுதிக்கு வந்திருக்கு. இப்போ இதுல லெபனான்ல இருந்து லெபனானுடைய செய்தியாளர் லைத் மரஃப்ங்கிற ஒரு செய்தியாளர் வந்து சொல்றாரு, பத்திரிகையாளர் லைத் மரஃப். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே இஸ்ரேல் லெபனானுக்குள்ள அணு ஆயுதம் பயன்படுத்திட்டதா சொல்றாரு. ஸோ அதனால இது எப்போ உறுதிப்படுத்த முடியும் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆல்ரெடி அவங்க பயன்படுத்திட்டதா சொல்றாங்க. ஆல்ரெடி நீ நம்ம வந்து ஒரு அணு ஆயுத போரை வந்து எதிர்கொண்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதனால இது வந்து இருக்க இருக்க மோசமா தான் போயிட்டு இருக்கு. மேற்கத்திய தரப்புங்கிறது கம்ப்ளீட் அன்சிவிலைஸ்டு சொசைட்டியா மாறிடுச்சுங்கிறத நம்மளால சொல்ல முடியுது. மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது, அவங்க அப்படித்தான் இருந்திருக்கிறாங்கிறத நம்மளால பார்க்க முடியும். எல்லா இடங்கள்லயும் அமைதியை விரும்பாத ஒரு நபர்களா, ஆதிக்கம் செலுத்துறதுலயே மையமா வச்சு செயல்படக்கூடிய நபர்களா இருந்திருக்கிறது வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் தான். ஸோ அது இன்னைக்கு வெளிப்படைய கண் முன்னாடி எல்லாருக்கும் மறைக்கவே முடியாத அளவுக்கு இது வெளிப்பட்டு நிற்கிது. ஸோ அதனால எல்லா பகுதியிலையும் சண்டைகளை வந்து உருவாக்குறதுங்கிறத தீவிரப்படுத்திக்கிட்டே போறாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அந்த இந்த போருக்கான மையம்ங்கிறது இது ஒரு போர் கிடையாது, இது பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு நீண்ட போர். இந்த போர்ல யுக்ரைன்ங்கிறது இருக்கு, இந்த போர்ல ஈரான்ங்கிறது இருக்கு, இஸ்ரேலுங்கிறது இருக்கு, லெபனான்ங்கிறது இருக்கு, பாலஸ்தீன்ங்கிறது இருக்கு, சிரியாங்கிறது இருக்கு, சைனாங்கிறது இருக்கு, தாய்வான்ங்கிறது இருக்கு, பிலிப்பைன்ஸ் இருக்கு, பர்மா இருக்கு. இப்படி பல்வேறு பகுதிகள் வந்து இந்த போருக்குள்ள இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொரு ஃப்ரண்டா வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கு. இதனுடைய எல்லைங்கிறது இன்று நேற்று இல்ல நாளைக்கு முடிய போறது கிடையாது. இது தொடர்ந்து நடக்க போற ஒரு போர், ஒரு நீண்ட போர். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் ஷிஃப்ட் நடக்குது, குளோபல் ஜியோபொலிட்டிக்ஸினுடைய ஷிஃப்ட் நடக்குது. ஸோ இந்த பவர் ஷிஃப்ட்ல இந்த போரை விரிவாக்கம் பண்றதுங்கிறத வந்து மேற்கத்திய தரப்புங்கிறது முடிவு பண்ணிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய கண்ட்ரோல்ல விடுறதுக்கு அவங்க தயாரா இல்லை. ஸோ அதனால இந்த பகுதி முழுக்க வந்து போர்களை வந்து உருவாக்கும், அது எந்த எல்லைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தான் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். இஸ்ரேலுங்கிறது ரோக் நடவடிக்கைகளில் ஈடுபடுது, வெளிப்படையா பேசுது நான் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவேன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னா அவங்க எல்லா எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்காங்கிறது தான் வந்து தெளிவுபடுத்துறாங்க. அதுதான் இன்னைக்கு ரஷ்யாவினுடைய நிலைப்பாடாகவும் மாறிடுச்சு. ஏன்னா அதுக்கு கோப்பப் பண்ண வேண்டிய இடத்துல ரஷ்யா வந்து இன்னைக்கு தன்னுடைய நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சு. இது ரஷ்யா மட்டும் கிடையாது, சைனாவினுடைய நிலைப்பாடும் கிட்டத்தட்ட ரஷ்யா என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அதுதான் அன்னைக்கு சைனாவுடைய நிலைப்பாடுமா இருக்கு. ஏன்னா ஈரான்ங்கிறது இந்த ரெண்டு நாடுகளுக்கு மிக முக்கியமான ஒரு பார்ட்னர். ஏன்னா சைனாவினுடைய ரிசோர்சஸ், சைனாவினுடைய எனர்ஜி ரிசோர்சஸ் எங்கிருந்து போகுதுன்னா இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில இருந்து தான் போகுது. இந்த பபல் மண்டாப்பு இல்ல இது ஸ்டேட் ஆஃப் ஹமூஸ், ஹமூஸ் நீரிணை, இந்த பகுதி வழியாக தான் அதனுடைய எனர்ஜி தேவைக்கான மூல வளங்கள் வந்து போகுது, எண்ணெய் வளங்கள் போகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆயிடும். இந்த போர் வந்து விரிவடைஞ்சு ஈரான் மீது தாக்குதல் நடத்தி ஈரான் வந்து டீஸ்டபிளைஸ் ஆகுது, ஈரான் வந்து போருக்கு போகுதுன்னா இந்த ஒட்டுமொத்த வர்த்தகமுமே ஸ்டாப் ஆகும். அப்போ சைனாவுக்கு போற எனர்ஜி ரிசோர்சஸ் வந்து கம்ப்ளீட்டா தடைப்படும். அதுதான் வந்து மேற்கத்திய தரப்பினுடைய தேவையாகவும் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து சைனாவுக்கு போற அந்த என்ஜினை வந்து ஸ்டாப் பண்ணணும், அந்த சோர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணணும். அதை மையப்படுத்தி தான் வந்து அவங்க போரை வந்து தீவிரப்படுத்தி கொண்டு போறாங்க. ஸோ அந்த இடத்துல இது வந்து லைஃப் லைனா இருக்கு சைனாவை பொறுத்தவரை. சைனாவுடைய எக்கனாமியை வந்து பிக்கப் பண்றதுக்கு இது லைஃப் லைனா இருக்கு. ஸோ அந்த இடத்துல சைனாவுக்கு இதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. அதனால இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பவர் பிளேயர்ஸ், பெருப்பெரிய பவர் பிளேயர்ஸ வந்து இந்த போருக்குள்ள வந்து கொண்டு வரதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு.
இது ஒரு ஹியூமனிடேரியன் காஸ்ட்ல வந்து ஜாயிண்ட் ஆகுறதுங்கிறது இன்னமுமே அந்த வாய்ப்பை வந்து தீவிரப்படுத்துது. ஏன்னா இங்க வந்து கடந்த 100 ஆண்டுகளா அநீதி இழைக்கப்படுற ஒரு மக்களினுடைய போராட்டம் வந்து மையத்துல இருக்கு. ஸோ அந்த மையத்துல இருந்து அந்த போர் வந்து விரிவடைஞ்சு போகும். ஸோ அதனால இது எல்லா விதமான வாய்ப்புகளையுமே வந்து உருவாக்குது. ஓகே ஓகே தோழர், பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர், தோழர்களுக்கும் நன்றி. உங்களுக்கு நன்றி தோழர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.